ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுல் பாடியுமே வந்து வெள்ளையாகிறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ரெமடி தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெமடி தாங்க, எல்லாருமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து பிளாக்காக இருக்குது உடம்பு ஃபுல்லாக, உடம்பு ஒரு கலர்லேயும் ஃபேஸ் ஒரு கலர்லேயும் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுற எல்லாருமே கண்டிப்பாக தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே ஆகாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நேச்சுரல் ரெமடி வச்சு தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டு பொருள் இருந்தால் போதும், மெயினான ஒரு ரெண்டே ரெண்டு பொருள். வீட்டில் வந்து ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ரெண்டு பொருளை வச்சு உங்கள் முழு உடலுமே வந்து வெள்ளையாக்கிறதுக்கு கண்டிப்பாக முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் யூஸ் பண்ணி என் குழந்தைக்குமே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த பாத் பவுடர் வந்து நீங்கள் சின்ன குழந்தையிலேருந்து ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைகளிலேருந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சைட் எஃபெக்ட்டுமே ஆகாது, தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். இது வாங்க எப்படி செய்கிறதுன்னு மட்டும் வீடியோக்குள்ளே ஃபுல் பார்த்துக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் வந்து இந்த இதில் என்னென்ன போட்டிருக்கேன், எப்படி வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாத் பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பச்சைப்பயிர் வந்து தேவைப்படுங்க. இந்த பச்சைப்பயிரை வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் கொடுக்கும். ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாட்டி தாத்தா அந்த மாதிரி அவங்களாம் பார்த்தீங்கன்னா சோப்பே யூஸ் பண்ண மாட்டாங்க. சோப்பை யூஸ் பண்ணாமல் இந்தமாரி பச்சைப்பயிர் மாவு, கடலை மாவு இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது அவங்க ஸ்கின் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு பிம்பிள்ஸுமே அவங்க ஸ்கின்ல பார்த்துருக்கவே முடியாது. ஸோ வந்து இந்த காலத்தில் தான் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது ஸ்கின்ல. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு கெமிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து தவிர்த்துடுங்க. இந்தமாதிரி நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஐட்டத்தில் வந்து நீங்கள் அதிகமாக வந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ பச்சைப்பயிர் வந்து நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இப்போ இது கூட 2 முட்டை வந்து எடுத்திருக்கேன். இந்த முட்டையில் வந்து நீங்கள் வெள்ளைக்கருவு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். மஞ்சள் கருவு வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது, அது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். ஸோ நீங்கள் போட்டு குளிக்கும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் வந்து உங்களால் தாங்க முடியாது. ஸோ அதெல்லாம் வேணால் நீங்கள் வந்து வெள்ளைக்கரு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். வெள்ளைக்கரு மட்டும்தான் நம்ம ஸ்கின் ஒயிட்டனிங்கான ஒரு ரெமடி இருக்குது. ஸோ வந்து இந்த மாதிரி முட்டையை குட்டியாக ஹோல்ஸ் போட்டுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உள்ளே வந்து மஞ்சள் கரு அப்படி நின்றும், வெள்ளைக்கரு மட்டும் நீங்கள் வந்து தனியாக பிடிச்சி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கிலோ பச்சைப்பயிருக்கு வந்து நீங்கள் 2 முட்டை அளவுக்கு தாராளமாக எடுத்துக்கலாம். பச்சைப்பயிர் பார்த்திங்கன்னா நாட்டு பயிராக எடுத்துக்கோங்க. இப்போ நிறைய வந்து கடையில் வந்து மிளகு பூசிலாம் பச்சைப்பயிர் வச்சுருக்காங்க, அதெல்லாம் வாங்காமல் நாட்டு பயிராக பார்த்து வாங்கிக்கோங்க. அது நல்லாவே ரிசல்ட் சீக்கிரமாகவே கொடுக்கும். இப்போ வந்து 2 முட்டையுமே எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தான் இந்த பச்சைப்பயிர் கூட வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த முட்டை வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்ல வந்து நான் டைட்டன் பண்ணி கொடுக்கும், இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கொடுக்குங்க. இது ரெகுலராக யூஸ் பண்ணிட்டே வரும்போது உங்கள் ஸ்கின் கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். எவ்வளோதோ நீங்கள் பிளாக்காக இருந்தீங்கனாலும் ரொம்பவே நல்ல சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கும். ஸோ சின்ன குழந்தையிலேருந்து ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தையிலேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது நல்லாவே ரிசல்ட் பார்க்க முடியுங்க குழந்தைங்க ஸ்கின்னு. ஏன்னா குழந்தைங்க ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அந்த சாஃப்டாக இருக்கும்போதே நீங்கள் வந்து அந்த ஸ்கின்ல வந்து இந்த மாதிரி பச்சைப்பயிர் மாவுலாம் யூஸ் பண்ணிட்டே வரும்போது ரொம்ப பிளாக்காக இருக்க குழந்தைங்க கூட ரொம்ப நல்லா வந்து கலர் ஆகுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதை போட்டுட்டு ஒரே நாளில் நீங்கள் வெள்ளையாகலையே அப்படின்னு நீங்கள் ஃபீல் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்கவே கூடாது. இந்த நேச்சுரல் ரெமடி எல்லாமே வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ வந்து அந்த ரிசல்ட்டு கொடுத்துச்சு அப்படின்னா பர்மனெண்ட்டாக உங்கள் ஸ்கின்லேருந்து அந்த ரிசல்ட் வந்து போகவே போகாது. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த முட்டையோட வெள்ளைக்கருவை இந்தமாரி பச்சைப்பயிரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்க்க தெரியும் நல்லா வந்து பச்சைப்பயிரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். எல்லா பக்கமும் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டை வந்து நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ ஒரு 1/4 கிலோ பச்சைப்பயிர் அப்படின்னா 2 முட்டை வந்து தாராளமாக பத்தும். நீங்கள் இது எப்படி வந்து நீங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த முட்டை வந்து நீங்கள் ஊற்றினோடையுமே அந்த பச்சைப்பயிர் முட்டை எல்லாம் சேர்த்து ஒரு மாதிரி முட்டை வந்து மேலே வந்து தெரியணும், முட்டை அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து வெயிலில் வந்து ஒரு நாள் மட்டும் வெயிலில் வச்சுருங்க. ஏன்னா நீங்கள் அப்படியே நிழலில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரையே ஆகாது, ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். ஸோ வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ண உடனே நீங்கள் வந்து வெயிலில் போய் வச்சுருங்க. நல்லா வெயில் அடிக்கும் போது ஒரு நாள் ஃபுல்லாக வந்து வெயிலில் காய விட்டுருங்க.
ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காஞ்சதுக்கு அப்புறமா மேலே வந்து மேலே மட்டும் காஞ்சிருக்கும், அடியில் வந்து காயாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நல்லா ரெண்டு நாள் மட்டும் காய வச்சுக்கோங்க வெயிலில். ஸோ நீங்கள் நிழலில் வந்து காய வைக்கக்கூடாது, ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து வெயிலில் காய வச்சுருந்தா ரொம்ப நாளைக்கு ரொம்ப மாதத்துக்கு நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா காஞ்சிருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னுமே வந்து ஒரு நாள், இது வந்து ஒரு நாள் மட்டும்தான் காய வச்சுருக்கேன், நல்லாவே காஞ்சிருச்சு. இன்னும் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி உடச்சி உடச்சி போட்டு நல்லா வெயிலில் காய வச்சுக்கோங்க. காய வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா வந்து பவுடர் பண்ணிடுங்க. ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தடு தாங்க. எவ்வளோ வந்து நம்ம ஸ்கின்ல வந்து சுருக்கம் நிறையவே இருக்கும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20 வயசுக்கு மேலேயே வந்து நம்மளுக்கு சுருக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு, நிறையா ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் இந்த வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நேச்சுரலாக இருக்கக்கூடிய ரெமடியை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டே வாங்க. யூஸ் பண்ணிட்டே வரும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் கெமிக்கல் ஆகிட்டதுக்கு நீங்கள் போகவே மாட்டீங்க, ஏன்னா அதை விட ஒரு 100 மடங்கு ரிசல்ட் வந்து இந்த நேச்சுரல் ரெமடியில் கிடைக்கும். ஆனால் வந்து நம்மளுக்கு என்னன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து எதுவுமே கிடைக்க மாட்டேதே, வெள்ளையாக முடியலையே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணாமல் விட்டுறீங்க. ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் ரெமடி வந்து நீங்கள் யூஸ் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு, அந்த வந்து அந்த கலரே மாறிடுச்சு பார்த்தீங்களா. அந்த மாதிரி மாறினதுக்கப்புறமா இது வந்து போதும்னு விட்டுடலாம். நல்லா காயாமல் அரைச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஸோ நல்லா வந்து ட்ரை பண்ணி வச்சுருங்க. காஞ்சதுக்கு அப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணதுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ண போகிறோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் ஜென்ஸாக இருக்கீங்க இல்லை வந்து குழந்தைங்களுக்குனா பாய் பேபிக்கெலாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து மஞ்சளை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க, இது மட்டுமே போதும். நம்ம வந்து கேர்ள்ஸாக இருக்கோம், கேர்ள் பேபிக்கு தான் யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கஸ்தூரி மஞ்சள் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்ல இருக்கிற எக்ஸஸ் முடி, இந்த குட்டி குட்டியான தேவையில்லாத முடியெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. நீங்கள் அரைச்சதுக்கு அப்புறமாவும் கஸ்தூரி மஞ்சள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு நல்லா ஒரு சுற்றி சுற்றிடுங்க. மிக்ஸி சுற்றிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆகிடும், நீங்கள் மிக்ஸ் பண்ண தேவையெல்லாம் நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த பவுட்ரை நீங்கள் ஒரு ஏர்டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க, தண்ணி படாத மாதிரி. அந்தமாரி வந்து நீங்கள் ஒரு டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது நீங்கள் ஒரு 6-7 மாதத்து வரைக்குமே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய வந்து செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப மாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 மாதத்துக்கு அப்படின்னா நீங்கள் இந்த அளவுக்கு மட்டும் செஞ்சால் போதும், மாதம் மாதம் வந்து நியூவாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தமாரி ஒரு பாக்ஸில் வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து அரைச்சோனையுமே போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணாதீங்க, கொஞ்சம் நேரம் விட்டுருங்க, நல்லா ஆறுனையும் ஸ்டோர் பண்ணுங்கள். ஏன்னா அப்படியே வந்து சூட்டோடு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கப்புன்னு மூடி வைக்கும்போது அதில் வேர்த்து அந்த சூட்டுக்கு அதுக்கும் அந்த வேர்த்து அந்த தண்ணியெல்லாம் படும்போது சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அரைச்சதுக்கப்புறமா அந்த சூடெல்லாம் போனதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ரெடி பண்ணிக்கிற இந்த குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 1 மாதம் அளவுக்கு தாராளமாக வருங்க. இதை வந்து எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உங்கள் ஃபுல் பாடிக்கு வந்து எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு குழந்தைக்கு போடுறதுனால ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நீங்கள் தண்ணி இல்லை பால் ரெண்டில் எது வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் தண்ணி மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன், பால் போட்டால் கூட கொஞ்சம் வளவளப்பாக இருக்கும். ஸோ தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை ரோஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குளிக்கும்போது உங்கள் சோப் உங்கள் ஃபுல் பாடிக்குமே சோப்பெலாம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா சோப் போட்டு குளித்ததுக்கு அப்புறமா இந்த பேக்கை நீங்கள் ஃபுல் பாடிக்குமே யூஸ் பண்ண அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸ்லேருந்து கால் வரைக்கும் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மைல்டான ஒரு மசாஜ் வந்து ஒரு 5 மினிட்ஸுக்கு வந்து நீங்கள் பாத்ரூமில் இருந்துகிட்டே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் விட்டுட்டு நீங்கள் வந்து குளிச்சுக்கலாங்க. இந்த பவுடர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் கண்டிப்பாக சோப்பு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. சோப்பு யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பவுடர் போடுறதுக்கான ரிசல்ட்டே வந்து பார்க்க முடியாது, வேஸ்ட்டு. ஸோ வந்து சோப்பு போட்டதுக்கு அப்புறமா இந்த பேக்கை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை, வாரத்தில் ஒரு 3 நாள் மட்டும் இந்த பவுடரை யூஸ் பண்ணி குளிச்சுட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க, கூட வேறு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு லைக் மட்டும் கொடுத்துடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நல்ல ஒரு ரெமடியோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.